அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் 10% ரயில் நிலையங்களில் கூட சிசிடிவி கேமரா பொருத்தப்படவில்லை என ரயில்வே துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது தற்போது தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இதுகுறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாநிலத்தின் முக்கியமான இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கப்பூர்வாலா நீதிபதி ஆதிக்கத்தவர்கள் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணை வந்திருந்தது. தமிழகத்தில் மொத்தம் உள்ள 442 ரயில் நிலையங்களில் 35 ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 407 ரயில் நிலையங்களில் 2024 முதல் 2025 நிதியாண்டில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் ரயில்வே துறை தரப்பில் அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கை ரயில் நிலையங்களின் பாதுகாப்பில் ரயில்வே நிர்வாகத்தின் அக்கறையின்மையை காட்டுவதாக நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருந்தனர். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்கு இவ்வளவு நீண்ட கால அவகாசம் எடுத்துக்கொள்வது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது, கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்கான நிதி தவணை முறையில் வழங்கப்படுவதால் இந்த கால அவகாசம் தேவைப்படுவதாக ரயில்வே துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. கடந்த 2016 முதல் இந்த வழக்கில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவது தொடர்பாக பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், 7.5 ஆண்டுகள் கடந்தும் 10% ரயில் நிலையங்களில் கூட இதுவரை கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படவில்லை எனவும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் நடைமுறையை விரைவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதிகள், போன்ற விஷயங்களுக்கு நிதியை காரணம் காட்டக்கூடாது என்றும் எதிர்காலத்தில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் விரைவில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் எனவும் அதற்கான கால அட்டவணையை தெரிவிக்க வேண்டும் என்று ரயில்வே துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அடுத்த மாதத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.